காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் வந்து நிறைய இடங்களில் நிறைய ஏடிஎம் இருக்குது. எல்லா பேங்க்குமே ஏடிஎம் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளில் வந்து கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஏடிஎம் இருக்குது. கிரிப்டோ கரன்சி வழங்கக்கூடிய நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம் வச்சுருக்காங்க, ஏடிஎம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, இந்தியாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் வீரா. கிரிப்டோ கரன்சி பற்றி அடிக்கடி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் வந்து இந்தியாவில் 30% இன்கம் டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுங்க, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து குஷியாகிட்டாங்க. அந்த வகையில் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆனால் சமீபத்தில் என்னாச்சுன்னா, வசீரெக்ஸ் மாதிரியான இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் சமீபத்தில் வந்து கிரிப்டோ கரன்சியை நீங்கள் ரூபாயை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு தடையை வந்து வச்சுருக்காங்க, இடைக்கால தடையை வச்சுருக்காங்க, பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் இல்லாமல், அதாவது பேங்க் மூலமாக இல்லாமல் பியர் டு பியர் டிரான்சாக்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்குது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக. இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்போ இருக்குது, அதன் மூலமாக வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போது சொல்ல போகிற விஷயம் அது கிடையாது, கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பல உலக நாடுகளில் கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஏடிஎம் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து டெல்லியில் ஒரு 2-3 இடத்துல இந்த கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் வச்சுருக்காங்க. சரி, இந்த கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்மை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை பணமாக எடுத்துக்க முடியுமா, லிக்விட் கேஷாக எடுத்துக்க முடியுமா, என்ன நடக்கும், கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம 2022 கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 இன்ட்ரடியூஸ் ஆயிருச்சு கனடாவில். கனடாவில் 2013 வான்கோவரில் வந்து முதன் முதல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பல நாடுகளில் இந்த ஏடிஎம் சென்டர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் நிறைய கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் அதில் 2 டைப் மெஷின் இருக்குது. ஒன்று வந்து யூனி டைரக்ஷனல், இன்னொன்று வந்து பை டைரக்ஷனல் அப்படிங்கிறது. யூனி டைரக்ஷனல் அப்படின்னா ஒரே வகையாவது ஒன் வே டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. பை டைரக்ஷனல்னா டூ வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது ஒன் வே டிரான்சாக்ஷன், என்ன அது டூ வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனி டைரக்ஷனல் ஏடிஎம் இருக்குல்ல, கிரிப்டோ ஏடிஎம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் கேஷ், இதையெல்லாம் பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும். இந்த பை டைரக்ஷனல் கிரிப்டோ ஏடிஎம் இருக்குல்ல, அதில் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கேஷ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கிரிப்டோ கரன்சியை நீங்கள் கேஷாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் வந்து நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும், அதாவது லிக்விட் கேஷாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் சர்வதேச அளவில் பார்க்கும்பொழுது யூனி டைரக்ஷனல் ஏடிஎம் அதிகமாக இருக்கா, பை டைரக்ஷனல் ஏடிஎம் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனி டைரக்ஷனல் ஏடிஎம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ஏடிஎம்மை நீங்கள் பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியுமே தவிர அதில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை விற்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அந்த மாதிரி ஏடிஎம் தான் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் 30,000 மேற்பட்ட கிரிப்டோ ஏடிஎம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 30,000 ஏடிஎம்மில் கிட்டத்தட்ட 30% இருக்கக்கூடியது பை டைரக்ஷனல், 70% இருக்கக்கூடியது யூனி டைரக்ஷனல். ஏன்னா மேஜராக வந்து எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்கணுங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் அதில் விற்று காசாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு தெரியுது. இந்த பை டைரக்ஷனல் ஏடிஎம் இருக்குல்ல, அதாவது ரெண்டு வகையில் பயன்படுத்தக்கூடியது, காசை நீங்கள் போடலாம், காசை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது, அந்த ஏடிஎம் வந்து அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக 30% பை டைரக்ஷனல் ஏடிஎம் உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னல, அதில் ஒரு 23% ஏடிஎம் பை டைரக்ஷனல் ஏடிஎம் வந்து அமெரிக்காவில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிப்டோ ஏடிஎம்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கும், டெபிட் கார்டு அக்செப்டர் இருக்கும், ஏற்கனவே சொல்லிட்டேன் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து பில் டிஸ்பென்சர் இருக்கும். நார்மலாக ஒரு ஏடிஎம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கியூஆர் கோட் ஸ்கேனரும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த கிரிப்டோ ஏடிஎம் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு வந்த பிறகு இது நீங்கள் தானா அப்படிங்கிறத வந்து அது உறுதிப்படுத்திக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் செக்குக்காக தான் அந்த பாஸ்வேர்டு, அதை வந்து கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். அந்த ஏடிஎம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய கிரிப்டோ வாலெட்டை அந்த ஏடிஎம்மில் என்ட்ரி பண்ணணும். அதுக்கும் வந்து ரெண்டு வழி வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, நீங்கள் மேனுவலாக உங்களுடைய கிரிப்டோ வாலெட் அட்ரஸை என்ட்ரி பண்ணுறது, இல்லைன்னா கியூஆர் கோடு மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வாலெட் அட்ரஸை அந்த ஏடிஎம்மில் என்ட்ரி பண்ணுறது. இந்த ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த வாலெட்டை யூஸ் பண்ணி அந்த கிரிப்டோ ஏடிஎம்மில் உங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பை பண்ண முடியும். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இமிடியட்டாக அந்த டிரான்சாக்ஷன் நடந்துருமா, ஆனால் சில நேரத்தில் இமிடியட்டாக டிரான்சாக்ஷன் நடக்காமல் சில மணி நேரங்கள் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மூணாவதாக நீங்கள் டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஏடிஎம்மில் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா
யூனி டைரக்ஷனல் பை டைரக்ஷனல் ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ யூனி டைரக்ஷனல் ஏடிஎம்மாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கேஷை பயன்படுத்தி நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். பிட்காயினாக இருக்கலாம், எத்தீரியமாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம், நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பை டைரக்ஷனல் ஏடிஎம்மில் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோவை கேஷாக மாற்றி நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன். கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எவ்வளோன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு 100,000 ரூபாய்க்கு கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை 100,000 ரூபாய்க்கான கிரிப்டோ கரன்சிக்கு உள்ள அந்த மதிப்பு உள்ள பணத்தை வந்து நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா 9%லிருந்து 12% வரைக்கும் அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 9%, அதிகபட்சம் 12% வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் 100,000 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 9,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீஸாக மட்டுமே அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்துடைய ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுடைய ஏடிஎம்முக்கு வந்து மாறுபடும்னு சொல்கிறாங்க. எல்லா ஏடிஎம்லேயும் ஒரே மாதிரியான சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சில ஏடிஎம்மில் குறைஞ்சபட்சமாக 4% வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே நேரத்தில் சில ஏடிஎம்மில் 20% வரைக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குதான். இந்த கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் எல்லாமே கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க் கூட வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தி. ஆக்சுவலாக இது ஏன் கொண்டு வந்தாங்க, ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட்டில் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது தெரியாது. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிறதுனால கிரிப்டோ கரன்சி பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வரணும். அதே நேரத்தில் இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் இந்த முயற்சியை வந்து எடுத்தாங்க. அதனால தான் வந்து உலகம் ஃபுல்லாக அந்த நிறைய கிரிப்டோ ஏடிஎம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய ஏடிஎம்னு சொல்ல முடியாது, 30,000க்கும் மேற்பட்ட ஏடிஎம் மட்டும் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகள் கிரிப்டோ கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணலை, அதை வந்து லீகல் ஆக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவில் பெங்களூரில் வந்து 2018 கிரிப்டோ ஏடிஎம் கொண்டு வரணும் அப்படின்னு அதை வைக்கும்பொழுது செட்டப் பண்ணும்பொழுது போலீஸ் வந்து கிரிப்டோ ஏடிஎம் வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு தடை விதித்தாங்க, பேன் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா கிரிப்டோ வந்து இந்தியாவில் லீகல் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து இன்னும் நிறைய கிரிப்டோ ஏடிஎம்கள் இந்தியாவில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு டெல்லியில் 2 கிரிப்டோ ஏடிஎம் இயங்கிக்கிட்டு இருக்குது. டெல்லி இல்லாமல் இந்தியாவில் உள்ள வேறு சிட்டிஸில் நீங்கள் கிரிப்டோ ஏடிஎம்மை பார்த்துருக்கீங்க இல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். பக்கத்தில் அப்படியே காவேரி பிசினஸ் இன்னொரு சேனல் இருக்கும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.